பாட்டில். இது வந்து ஒரு லெந்தியான பாட்டில். இதுல வந்து ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பேப்பர் கட்டிங்ஸ் தான் இது எல்லாமே. குட்டி குட்டியா லென்தா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் லைனா ஒட்டி வச்சுட்டு நடுவுல இந்த கலர் கலரா இருக்கிறது வந்து கிளாஸ் பெயிண்ட். அண்ட் ஒரு சைடு கிளாஸ் பெயிண்ட், ஒரு சைடு நான் வந்து பிளைனா விட்டுட்டேன். ஸோ உள்ள இருக்கிற அந்த பால்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஃபோம் பால்ஸ். அண்ட் இது வந்து தெர்மாகோல் பால்ஸ், கிளிட்டர் பால்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இங்க வந்து இது வந்து கலரா தெரியும், அண்ட் இங்க பிளைனா இருக்கிறதுனால இந்த மாதிரி தெரியும். டூ வேஸ். அண்ட் இது வந்து செலோ டேப், ஜிகினா செலோ டேப். இது அமேசான்ல உங்களுக்கு கிடைக்கும். 100 ரூபீஸ்ல நிறைய கலர்ஸ் கிடைக்கும், நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து கோல்டன் கலர். இது வந்து நெயில் பாலிஷ், வேஸ்ட் நெயில் பாலிஷ் பாட்டில். ஸோ அதை வந்து இங்க மூடி மாதிரி மேல இது இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுதான் இதோட ஓவர் வியூ. இது வந்து செகண்ட் பாட்டில். இது வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் போட்டிருக்கேன். இந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஷைனி இல்லாத ஒரு பெயிண்ட், பேர்ல் பெயிண்ட் இல்ல, இது நார்மல் பெயிண்ட், போஸ்டர் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல்லா சாலிட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இதெல்லாம் வந்துட்டுமே எம்சில், எம்சில்ல வந்து ஷேப் பண்ணி ஒட்ட வச்சிருக்கேன். இது வந்து பெயிண்டிங். அண்ட் இது வந்து எம்சில் தான், வேற வேற ஷேப்ல போட்டிருக்கேன். அண்ட் சில்வர் பெயிண்ட் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேட்ச் பாக்ஸ் ஸ்டிக்ஸ். இந்த மேட்ச் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஷேப்பா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்ட வச்சிருக்கேன். அண்ட் பின்னாடி சில்வர் கலர் ஒரு கோலம், ரங்கோலி மாதிரி ஒரு டிசைன் போட்டு வச்சிருக்கேன். டபுள் வே லுக், எது வேணாலும் வச்சுக்கலாம். இதுதான் இதோட லாஸ்ட். இந்த பாட்டில் வந்து ஒரு கிரீன் கலர் அண்ட் ஒரு ஷேப், டிஃபரெண்ட் ஷேப் பாட்டில். நீங்க பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷேப். அதனால நான் வந்து டாட் டாட்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன், ஸ்மால் அண்ட் பிக் டாட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாட்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த கேமரால உங்களுக்கு கரெக்டா தெரியல, நேரடியா பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ரெட், இது ஒயிட், எல்லோ, இது ஸ்கின் கலர், இது எல்லோ, ஒயிட், ரெட். அண்ட் மேல வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன், பிரான்ஸ் ஷைனிங் பேர்ல் கலர். அண்ட் இங்க வந்து சும்மா ஒரு ஆர்ட் கொடுத்துட்டு வச்சிருக்கேன். அண்ட் இதோட ஓவரால் பீஸ் இது வந்து. இந்த பாட்டில் வந்து கிறிஸ்மஸ்க்காக நான் செஞ்ச பாட்டில். இது வந்து ரெட் கலர் பாண்ட் பெயிண்டிங் அப்ளை பண்ணிட்டு, அண்ட் இந்த கிளாஸ் பீசஸ் மாதிரி இருக்கிறது வந்து வேற ஒண்ணுமே இல்லை, சிடி பீசஸ் தான். சிடி வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்க டபுளா அந்த ஷைனிங் பீஸை மட்டும் செப்பரேட்டா எடுத்து அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி எந்த டிசைன்ல வேணா கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெக்டாங்கிள் டிசைன்ல கட் பண்ணி ஒட்ட வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஒயிட் பீசஸ் வந்து எக்ஷெல், எக்ஷெல்ல எடுத்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை வந்து இங்க கம் அப்ளை பண்ணி தூவ வச்சிருக்கேன். தூவுனதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு செலோ டேப் போட்டு வச்சுட்டு அது ஒரு ஃபினிஷிங் லுக். அண்ட் இதுதான் அதோட ஓவரால் பீஸ். இது வந்து லாஸ்ட் பாட்டில். இந்த பாட்டில் வந்து ஸ்ட்ரா வச்சு செஞ்சிருக்கேன். இது வந்து பேப்பர் ஸ்ட்ரா, நிட்டிங் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே நிட்டிங் பண்ண மாதிரி ஒவ்வொரு ஒன்று மேல ஒன்று செஞ்சிருக்கேன். அண்ட் இது வந்து செலோ டேப், இங்கேயும் செலோ டேப் போட்டு இங்கே வந்து பீட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் இதோட ஓவரால் லுக். இது வந்து ஸ்மால் பாட்டில். இதெல்லாம் வந்து அரிசி வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ் பீசஸ் எல்லாத்தையுமே சில்வர் கலர் நல்லா பெயிண்ட் போட்டுட்டு அதை வந்து கீழே நாங்கள் பெயிண்ட் போட்டு, சாரி, ஃபெவிகோல் போட்டு தூ வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஷூ லேஸ். அண்ட் இது வந்து பேப்பர் கட்டிங் ஒட்ட வச்சிருங்க. ஃபுல்லாமே சில்வர் கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு கீ செயின் பீஸ் இருந்துச்சு, அது அது இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் இதோட ஓவரால் லுக். இந்த பாட்டில் வந்து நீம் லீஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் சிடி பீசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இது எப்படி செய்யணும்னா,
டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஃபுல்லாமே ஃபெவிகோல் போட்டு இந்த பாட்டில் கவர் பண்ணி ஒட்டிடுங்க. தென் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து போட்டுருங்க ஃபுல்லாத்தில் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நீம் லீஃப் வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். ட்ரை பண்ண லீஃப் நீம் லீஃபை ஒட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் பெயிண்டிங் கொடுத்துருக்கேன். இந்த சிடி பீசஸ் ஆல்ரெடி எப்படி உங்களுக்கு செய்யணும்னு ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து எல்லோ கலர் டாட்ஸ் தான் பெயிண்டில் கொடுத்துருக்கேன். இதை தான் இதோட ஓவரால் லுக். இந்த பாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன் செஞ்சுருக்கேன். இது எல்லாமே ஷைனி ஷீட்ஸ், கலர் ஷீட்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் ஒட்டி வச்சிடணும். ஸோ அதனால் கிரிப் கிடைக்கும் இந்த கலர் ஷீட்ஸ்க்கு எல்லாமே. வெறும் கிளாஸில் நம்ம ஒட்ட முடியாது, அது வந்து கீழே வலிக்கி விழுந்துடும். அண்ட் டிஷ்யூ பேப்பர் ஒட்டுறதுனால ஒரு கிரிப் கிடைக்கும். ஸோ அதனால டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஒரு க்ரன்ச்சி மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே மேலே வந்து கிளாஸ் பெயிண்டிங் அதோட லைனர் அண்ட் கிளாஸ் பெயிண்டிங் இந்த சைடு கலர்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட ஓவர் லுக் இதுதாங்க. இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெறும் மைன்யூட்டான பெயிண்டிங்ஸ். இதெல்லாமே ஹேண்ட் ட்ராயிங் தான். இங்கே வந்து சாய் சாய் நேம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் மைன்யூட்டாக போட்டிருக்கேன். அண்ட் இது ஃபுல்லாமே டாட் டாட்ஸ் வச்சு அண்ட் கோல்டன் பெயிண்ட். அண்ட் நடுவில் வந்து இந்த மாதிரி கிளாஸ் சிடி கிளாஸஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த ஷைனி லுக் உங்களுக்கு கிடைக்கும். அட்லாஸ்ட் இந்த லாஸ்ட் பாட்டில் வந்து ஒரு காஸ்ட்லி ஷோ பீஸ். இந்த பாட்டில் வந்து வீட்டில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி செஞ்சது தான். இது எல்லாமே இந்த கோல்டன் பீசஸ் எல்லாமே தேங்காய் மூடி, அந்த தேங்காய் மூடியை நீங்கள் வந்து குட்டி குட்டியாக உடைச்சி அந்த பீசஸ் மேலே நான் வந்து கோல்டன் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டிஷ்யூ பேப்பர் ஒட்டிடணும் இந்த பாட்டிலுக்கு. எங்கே நீங்கள் அந்த தேங்காய் மூடி ஒட்டுறீங்களோ அந்த இதில் டிஷ்யூ பேப்பர் ஒட்டினீங்கன்னா தான் அது வந்து கிரிப் உங்களுக்கு கிடைக்கும் ஒட்டுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே மேலே இருக்கிறது வந்து ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஃபோம் ஷீட், சும்மா ஒரு பேண்ட் மாதிரி. இதை பார்த்தா ஒரு மிலிட்ரி மேன் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கும், கோல்டன் லுக். இதோட ஷோ பீஸ் இதுதாங்க. அட்லாஸ்ட் என்னோட மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.